Welcome back to Ash of Tamil Modi Education News Group. In this video, Anna University is an update on the Kutranga. The intermediate student the exam cancelled by Anna University Engineering intermediate student. So, our exam on the pass the semester on the terminate. So, in the semester, the Yapanako, the Narapathic on the doubt the schedule Pragar on the Suritanga. Yapon exam Narako in the semester, Yapa classes on the start of the Abdinger, Teliva on the schedule Pragar on Suritanga, and Admutilla in the schedule on the வந்து பொருந்துங்கறத நாம பார்த்தறலாம். முதல்ல வந்து இப்ப affiliated collegesலாம் இருக்கும். அதாவது அண்ணா யுனிவர்சிட்டி affiliated colleges. சோ அந்த collegesக்கு மட்டும் தான் பொருந்தும். மத்தபடிக்கு வந்து autonomous collegesலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்களே வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. நீங்க வந்து அவங்களோட பிரகாரம் தான் வந்து பின்பற்றணும். ஏனா வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது. Autonomous collegesக்கு ஒரு rules பிரகாரம் வந்து அவங்க நடத்துவாங்க. Affiliated collegesக்கு வந்து அண்ணா யுனிவர்சிட்டி சொல்ற விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. சோ அதனால வந்து அண்ணா யுனிவர்சிட்டில வந்து affiliated இருக்கக்கூடிய colleges எல்லாமே வந்து ஒரு schedule வந்து சொல்லிருக்காங்க. எப்போ வந்து classes start பண்றாங்க அப்படிங்கறதா. சோ முதல்ல வந்து எப்போ classes வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த month ஆகஸ்ட் 12 2020. சோ அப்போ வந்து classes வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி processலாம் வந்து போயிட்டு இருக்கும். ஆன்லைன்லயே தான் வந்து maximum வந்து நடத்துறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆன்லைன்ல classes-லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து உங்களுக்கு லாஸ்ட் working day அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. அதாவது எப்போ லாஸ்ட் working day ன்னு பாத்தீங்கன்னா 26/10/2020. Last working day. So, அப்போ வந்து அதோட வந்து முடிஞ்சிரும் உங்களுக்கு. So, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிகல் நடக்கும். பிராக்டிகலுக்கு எந்த டேட் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 28/10/2020 அப்ப பிராக்டிகல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. 28ஆம் தேதி வந்து 10வது மாசம் வந்து 2020ல நடக்கும் அப்படி வந்து சொல்லிருக்காங்க. சோ அப்போ வந்து உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாம்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த processலாம் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம் அப்படிங்கறத கூட சொல்லிட்டாங்க. அதாவது எப்போன்னு பாத்தீங்கன்னா வந்து வரக்கூடிய நவம்பர்ல வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் சொல்லிட்டாங்க. அதுவும் டேட் எல்லாம் கூட சொல்லிருக்காங்க. என்ன டேட்னு பாத்தீங்கன்னா 9/11/2020 நவம்பர் 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ அப்போ வந்து நீங்க செமஸ்டர் எக்ஸாமை வந்து எழுதணும். சோ அது எப்படி வைப்பாங்க அப்படிங்கறத நான் சொல்லல. சோ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது நவம்பர்ல. சோ இப்படி வந்து processலாம் வந்து ஒவ்வொண்ணா சொல்லி முடிச்சிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாத இந்த செமஸ்டர் வந்து முடிச்சிட்டு அடுத்த செமஸ்டர் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது எப்பன்னு பாத்தீங்கன்னா ரீஓப்பனிங் வந்து டிசம்பர் 14/12/2020 அப்போ வந்து ரீஓப்பனிங் பண்ணிடுவாங்க அடுத்த செமஸ்டர் வந்து காலேஜ் எல்லாம் வந்து. சோ இப்படி தான் வந்து ஷெட்யூல் பிரகாரம் வந்து டோட்டலா வந்து அண்ணா யுனிவர்சிட்டி வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. சோ இது பிரகாரம் தான் வந்து நடக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும் வரக்கூடிய 12ஆம் தேதியில இருந்து. சோ அப்ப வந்து நீங்க கொஞ்சம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டைம் ஆனது கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. யூனிட்டும் கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்குறேன்னுறாங்க. பட் இருந்தாலும் வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் வச்சாங்கன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அந்த குறுகிய காலகட்டத்துல வந்து இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்லாம் வந்து. சோ அதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். சோ இது மட்டும் தான் வந்து அண்ணா யுனிவர்சிட்டில இருந்து இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கேள்விகள் வந்து தாராளமா கேட்கலாம். நாங்க உடனே வந்து அதுக்கு பதில் சொல்லுவோம். அப்படியே நீங்க வந்து இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னா வந்து கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல கூடிய நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து ஈஸியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க ஈஸியா கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். சோ நான் உங்கள் ஆஷா கார்த்தி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்.